எவ்வளவு நேரம் ஆச்சு? இல்லம்மா, எப்போ? தாயி, எங்க இருக்க? என் முன்னால வந்து நில்லு தாயி. உங்க கண்ணு முன்னாடி தான் பண்ணிக்கிறேன். முழிக்கட்டுமா? முழிங்கப்பா. என்னைக்கும் போல நீ மகராசியா இருக்கணுமா. என்னப்பா, ஊர்ல யாராவது பார்த்தா சிரிப்பாங்கப்பா. எவன் சிரிச்சா நமக்கு என்னம்மா? ஓ முகத்துல முடிச்சாதான் எனக்கு மனசு நிறையும். எங்க வந்தவள காணா? சுதாரிச்சியா? காப்பியா? எனக்கு கூழா? கூழ குடிச்சா குழந்தை பிறக்கும். நான் கூழ குடிச்சிட்டு நான் குழந்தை பிறக்கறதா? அது இல்லையா, கூழ குடிச்சினா உடம்பு தடக ஆத்திரமா இருக்கும், எனக்கு குழந்தையும் பிறக்கும். இதுவும் குழந்தை தானே? இது மூத்த தாரத்து புள்ள. உங்க சிக்காட்டத்தை பார்த்து நான் ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டேன்ல, எனக்குன்னு ஒண்ணு வேணும். கையெல்லாம் மூளையா கிடக்கு, கண்ணாடி வளையல எங்க? என் கைக்கு கண்ணாடி வளையல் நிக்கவே மாட்டேங்குது ஆத்தா, உடஞ்சு உடஞ்சு போகுது. கவலைப்படாத ராசாத்தி, ஊருக்கு ஒன்று பேச்சு போட்டிருக்க மாதிரி உனக்கு நெடி வளையல் வாங்கி தரேன். விரலத்துல இருந்த வீக்க வேணாம் ஆம்பளை, அது தங்க வளையலாக்கும். நாமெல்லாம் காலகாலத்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் நம்மளால அது வாங்க முடியாது. நம்மளுக்கெல்லாம் எப்பவுமே கைத்து கட்டலும் கண்ணாடி இருந்தான். அதெல்லாம் வேண்டாத்தா, நல்ல ரப்பர் வளையலா வாங்கி கொடு, எனக்கு அதுவே போதும். அத்தா நான் தண்ணி போயிட்டு வரேன். இது செஞ்ச காரியத்துக்கு செருப்பாலையே. இத தூக்கிட்டு வந்தா பாரு என்ன சொல்லணும். நெஞ்சில விளக்கு மாதிரி பட்டது, என்ன நடக்கும் தெரியுமா? தடுப்பூசி போட வர்றாங்க. கிராமத்துல ஒருத்தர் தவறாம வந்து முத்தடுப்பூசி முத்தடுப்பூசி போட்டுக்க வேண்டிய சாமியோ. நினைச்சேன் ஐயா, பெரிய மனசு பண்ணி இந்த முத்தடுப்பு முகாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உங்க உதவியும் ஒத்துழைப்பும் எனக்கு தரணும். ஏன் தம்பி, இந்த ஊருக்கு நீங்க வந்திருக்கிற விஷயம் இந்த மூணு வியாதியையும் தடுக்கிற முத்தடுப்பு ஊசி போடுறதுக்கு தானே வந்திருக்கீங்க.
நீங்க தண்டோரா போடும்போது சும்மா நாங்க ஊசி போட வந்திருக்கோம்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவன் பயந்து ஓடுறானே. விவரத்தை விளக்கமா சொல்லணும். ஐயா, நாங்க எல்லா கிராமத்துக்கும் நல்லா விளம்பரப்படுத்திட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலும் உங்களை மாதிரி ஊர் பெரிய மனுஷங்க ஒத்துழைப்பு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதனால இப்ப என் உதவி வேணும்ன்றீங்க? அவசியம் வேணுங்க. நான் வந்து தேசியவாதி, இந்த நாட்டுக்காக எதையும் செய்வேன். வண்டியில ஏறுங்க, என் பின்னாலே வாங்க, எப்படி நடக்குது வேலை பாருங்க. கருப்புசாமி, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, இவனுக்கு வேற வந்துட்டானுங்க, பழா போறவனுங்க. விட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா. Come on, quick. ஆமா, ஏன்பா இங்க ஒரு அம்மா உட்கார்ந்திருந்தது எங்க? அது அப்பவே ஓடி போச்சுங்க. பாத்தியா, விவரம் தெரியாம இப்படித்தான் ஓடி ஒளியுதுங்க. பார்த்து ஊசிய போடுங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களா, பயப்படாம வாங்க. வேபுள்ள ராசாத்தி, அது என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? வாபுள்ள, சீக்கிரம் வாபுள்ளன்ற. அப்படி உட்கார்ந்து அந்த பையனை புடிச்சுக்க. மெதுவா மெதுவா, அப்படியே படுப்பா. கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க, அதுல ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் உப்பும் கலந்து பையனுக்கு கொடுங்க. அப்படியே நீங்களும் ஊசி போட்டுக்கோங்க. கவுண்டரையா, நீங்களும் இந்த பொண்ணு சேர்ந்து எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்தா ஊசி போட வசதியா இருக்கும். பின்ன என்ன, நாங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். ஏபுள்ள ராசாத்தி, இந்த பையனை அவங்க அம்மா கிட்ட சேர்த்துட்டு வா. நீ என் பின்னாடி வா. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் தாம்பு கயிற கட்டி இங்க கொண்டாந்து நிறுத்துறேன், உங்க இஷ்டத்துக்கு. அடேயா, யார பார்த்து அடே கிடன்னு மரியாதை தான் பேசுற? அத அல்ல, எடா இத சொல்றதுக்கு திருவனந்தபுரத்துல இருந்து 5000 அடிச்சுட்டு இங்க வந்திருக்க? அப்படியே கப்ப கிழங்கால குத்திடுவேன். தலைய பாரு, சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி. அத அல்ல, இது சப்பி போட்ட பணம் கொட்ட. ஐயோ, அதத்தாண்டா நானும் சொன்னேன், என் உயிரை வாங்குறதுக்குனே திருவனந்தபுரத்துல இருந்து வந்திருக்கிய. ஏ சின்ன, நாலு பெரியவங்க சின்னவங்க வர்ற இடமாச்சே, கொஞ்சம் மரியாதை இருக்க கூடாது? காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு இருக்க. என் காது என் மேல வச்சிருக்கேன், உன் மேல வச்சிருக்கேன். இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போயா. வெட்ட வெடியில இவங்கிட்ட போய் வாய கொடுத்த பாரு, எனக்கு நல்லா வேணும். நீ என்ன என்கிட்ட வாய கொடுத்தா உனக்கு என்ன வேணும்? நீ உணவுனா கவுண்டர் சத்தம் எங்களுக்கு கேட்கும். அயோக்கிய பயல்களை ஆடு இல்லைன்னா தான் மரியாதை குறைவான செய்கை எல்லாம் செய்வீங்களே. நான் பேசுறது வந்தா கேக்கல. இருடா, உன்னை கவனிச்சுக்கறேன். கால் மேல காலையா போடுறேன். யார அவன் புதுசா இருக்கிறான்? என்னமோ கோழி மாதிரி பாக்குறானே. திருவாண்டம் திருவாண்டம் திருவாண்டமா? எந்த சேத்தன ஆடுறான்? யாரு? 1000 500? அவர் 1000000டா 1000000. என் கிளாஸ்மேட், பல வருஷமா சாப்பிடுறான். என்ன ஏன் சொல்றான்? ஏய், அவர் கவுண்டர் சேத்தன. மருந்து எடுத்துக்க, வலிக்கிற இடத்துல பூசிக்க, வீக்க இருந்தா தேய்ச்சு விடு, அப்படியே சுடுதண்ணி ஒத்தரமும் கொடு. சரிங்கய்யா, நான் வரேன். ரசத்தி, என்கிட்ட இப்ப இருக்கிறது இந்த ஒரே டியூப் தான். இதே நீ கொண்டு போயிட்டா எப்படி? இங்கேயே பூசிட்டு டியூப கொடுத்துட்டு போ. ரசத்தை,
என்ன ரசத்தை இப்படி ஜாக்கெட் போட்டுட்டு வந்திருக்க? ஏ இந்த ஜாக்கெட்டுக்கு என்ன குறைச்சல்? புது ஜாக்கெட். ஓ ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வச்ச மாதிரி முதுகு தான் தெரியுது. நான் சொல்லும் போது தாளம் தப்பாம சரியா வாசிக்கணும். சாட குடிச்சுக்குள்ள ரிக்கிரி மணக்குது, சமஞ்சு வளர்ந்த புள்ள மாப்பிள்ளைக்கு ஏங்குது. இது சரியா வாசிக்கணும். என்ன ஜிஞ்சன கடி தெரிஞ்சதா? இதே மாதிரி நாளைக்கு அடிக்கணும். சுத்துப்பத்து கிராமத்துல சிக்காட்டன் சின்னாம் பேரு பிரமாதமா இருக்கணும். மதுரை வீரம் கோயில் திருவிழா ஓஹோன்னு இருக்கணும்.
கூடு சொரண கொஞ்சமாவது இருக்கா இல்ல தெரியாம தான் கேக்குற. இங்க பாருயா குடிக்கிறது பீடி இதுல இஷ்டையில வேற பெரிய ரஜினிகாந்த் நினப்பு. அட போடி, நானும் ரஜினிகாந்தும் ஒண்ணுதான். அவர் முன்னாடி முடிய கோதுவாரு, நான் பின்னாடி முடிய கோதுவேன். முன்னாடி இருந்த தனியா கோதுறதுக்கு கோதுவ கோதுவ விட்டா நல்லாவே கோதுவேன். எட்டி விட்டா எரவாணத்துல போய் ஒட்டிக்குவ. உனக்கு குட்டி கேக்குதா குட்டி கேப்பையா? அக்காக்கா, நம்ம வடவல ஊசி போறாரு, கோயிலுக்குள்ள போறாரு. ஐயோ, கருப்பராயர் கோயிலுக்குள்ள போறாரு. என்னங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? வேண்டுதல் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள இந்த ரெண்டு வேலுக்குள்ள நுழைஞ்சு யாரு போக கூடாதுங்க? போனா என்னவா? நீங்க ஊருக்கு புதுசு, கோயில் ஐதீகம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. வேண்டுதல் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சா நினைச்ச காரியம் நடக்காது. ஆசைப்பட்டது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்கு, இந்த ஊர்க்காரங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு பரிகாரம் செஞ்சிருங்க, எல்லாம் சரியா போயிரும். இதென்ன பைத்தியக்காரத்தனம்? ஐதீகமாவது பரிகாரமாவது என்ன பெத்தவா? இந்த கோயில் எப்படி விளையாட்டா செஞ்சதுனாலதான் நான் தாய் இல்லாம தவிக்கிறேன். எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ உன் திருப்திக்காக நான் செய்யறேன். பரிகாரங்கிறது ஒப்புக்கு செய்யறது இல்ல, மனசார செய்யறது. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க. திரும்ப இப்ப நான் என்னதான் செய்யணும்? உங்க கையால உங்க ரத்தத்தால இந்த கருப்பராயருக்கு ரத்த அபிஷேகம் செய்யணும். இத பாருமா, எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, பக்தி இருக்கு. அதுக்காக ரத்தம் அபிஷேகம் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஒருவேளை தெய்வ குத்தன் ஏதாவது நடந்துச்சுன்னா அது எனக்கு தான் நடக்கும், உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. என்னது ஆளே பீடி குடிக்கிறான்? எது எங்க இருக்குனே தெரியல. என்னடா அது பீடி? கொஞ்சம் வாய திறந்தா வச்சிருவான் போல் இருக்க. யார் ராணி? சொந்த ஒரு சிவாயன்றவன். 5 நாளைக்கு முன்னாடி 5000 மில்லி அடிச்சேன். அப்படியே ஊரு தெரியாம அம்மனிய பார்த்தேன். இதுதான் சிவாயன்றவனு செட்டில் ஆயிட்டு. முண்டும் துண்டும் பாத்திர கூடாத, உடனே செட்டில் ஆயிருவீங்க. இது ஒண்ணும் திருவனந்தபுரம் கிடையாது, தமிழ்நாடு. அதான் தமிழ் பேசுற, என்ன இந்தியில பேசுவாங்க? எடுக்காத கொஞ்சம் குணி. எந்த அதுக்கு என்னையா பண்ண போறாங்க? என் தலைச்சு வழி முடிச்சா முடியலையா? அவசரப்படாத, மூச்சு விட முடியலையா? முன்ன பின்ன யா குனிஞ்சது இல்ல. அதிகமா பேசுன கப்ப கலங்கரையே குத்துவே. யாரும் தோறல கரும்புடுங்களோ. La 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 la
திருட்டுத்தனமாவா கரும்பு ஒடிக்கிறேன். இப்ப நீங்க கை பிடிக்கிறது மட்டும் திருட்டுத்தனம் இல்லையா? திருட்டு கரும்பு இன்னைக்கு தாக்கம் இல்ல, இன்னைக்கு அடாக்கும். கரும்பு மட்டும்தானா இல்ல இதுவுமா? ரெண்டும்தா. இது உன் வயிற்றில் பட்ட கரும்பு தானே? ஆமா. ஐயோ, அது எச்சப்பட்ட கரும்புங்க. முடிஞ்சா என் கையில இருந்து பிடிங்கிக்க. யோ, என்னைய சொல்ல ஒழிக்கிட்டு பாக்குற? இந்த உலக்கையாலே அடிச்சு கொன்னுடுவேன். அதெல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு குத்துறையே? என்னையா குத்தாத? நீ குத்துறது என்ற நெஞ்சல குத்துற மாதிரி இருக்கு. தூக்காத, குத்தாத, சுத்தாத, சுத்தாத. ஏயா நீ சுத்துறது என் தலையா சுத்துற மாதிரி? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இங்க ஒண்ணு வருது. என்ன பண்ண போதோ? என்னையா தீட்டிட்டே வர? இல்ல, சேவ் பண்ணும் போது ஒருத்தர் தப்பிச்சுட்டாரு. அதுக்கு இங்க வந்தா? அதான் உன் வீட்டு வழியா வந்தாரான்னு பாக்க வந்து. எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. இங்க ஒண்ணு இருக்கு, வேணா இழுத்துட்டு போ. இருக்கா? அது என்ன நாயா இழுத்துக்கிட்டு போறதுக்கு? ஓ, நாயரு. ஆமா, இவன் பெரிய நாயர். யோ, இங்கே இருக்க போய் கூட. நான் தொழில் செஞ்சு ரொம்ப நாளாச்சு, என் தொழிலே மறந்துடும் போல இருக்கு. அதனால உன்னை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு சேவை பண்ண போறேன். அதுக்கு டாக்டர் வேண்டாம் கிடைச்சதா? அதல்ல அல்ல, என்னது அதை நீங்க எடுத்துக்கிட்டியா? யாருதான் யார் எடுத்துக்கிட்டா? என்னையா, என்ன வேலை செய்ய விடுங்க. குட்டிக்கு டிராவல் கொடுக்கற போய். என்னது வீடு பூட்டி இருக்கு, இங்க போயிருப்பாங்க. எழுத்து விட்டு சரசா கிட்ட கேட்டு பாப்போம். நம்ம கேப்பையா? அட பேப்பையில நீ இன்னும் திருவனந்தபுரம் போய் சேரலையா? இங்க இருக்கு வந்த? அது அல்ல, என் கண்ணம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. யானி விட வந்து சரசா பால் பண்ணிய வச்சிருக்கு. அது அல்ல, நீ குத்தி இத்தனை கஷ்டப்பட்டு குத்துற யான் ஹெல்ப் செய்ய? அதுக்கு இருக்க உடம்புக்கு ஊருக்கே குத்தி கொடுக்கும். நீ ஒண்ணும் ஹெல்ப் செய்ய வேண்டாம். ஹெல்ப் இதுல இங்கிலீஷ் வேற. ஆல் தி லாங்குவேஜ் ஐ வில் ஸ்பீக். பிச்சிருமே பிச்சு. ஏமா வீடு பூட்டி இருக்க, சாவி எதுவும் குடுத்துட்டு போனாங்களா? என் வீட்டு சாவி உங்ககிட்ட எப்படி? திருவாண்டாம் மை ஹவுஸ் கீ. அடே கொன்னுருவேன், ஓடுறா. என்ன யான் இருக்கு நிலையில் யான் ஓட முடியுமா? இப்படி சுருண்டே போயிடுறேன். உருண்டே போ. ஐயா போறான், ஏத்திருக்காங்கல்ல சுருளுவான். ஏமா எங்க போயிருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. சினிமாவுக்கு? நேரம் கிட்ட நேரத்துல யாருக்குமே தெரியாம அடுத்த வீட்டுக்குள்ள போந்துட்டானா? இந்த மாதிரி விஷயத்துல என்கிட்ட கேட்டா வழி சொல்லி கொடுத்துருப்பல்ல? யோ, நான் மத்தியானத்துல நிக்கிறேன்ல, சீக்கிரம் சிறப்பு குடியா. இவர் போன மாசத்துல இருந்து உட்கார்ந்துருக்காரு. எப்பவுமே விளையாட்டுதான். உங்களை இங்க வந்து நான் பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும் லட்சுமி? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? ராத்திரி படுத்த தூக்கமே வரதில்லை தெரியுமா? எப்ப உன்னை பார்க்க போறோம்னு விடிய விடிய முழிச்சிருந்து இப்ப உன்னை பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டாங்க. எப்ப பொண்ணு கேட்டு எங்க வீட்டுக்கு வர போறீங்க? அதான் சொன்னேன் லட்சுமி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச மூணாவது மாசத்திலேயே நம்ம கல்யாணம்னு. லட்சுமி யாரோ வரா மாதிரி தெரியுது, ஓடி போய் மறைஞ்சுக்கா. என்ன
ரத்தம் கசியுது. ஒண்ணு ஆகலையே. இல்ல விளையாட்டுத்தனமா பேசிருக்கவே மாட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஐய் நீங்க அப்படி பேசுறீங்க. சச்ச என்ன இது கண்ண கச்சக்கிட்டு? நான் காலேஜில படிக்கிறப்பவே பல குரல்ல பேசி மிமிக்ரே பண்ணுவேன். அந்த நினைப்புல தான் உங்ககிட்ட விளையாட்டுத்தனமா பேசிட்டேன். அது விபரீதமாயிருச்சு. என்ன மன்னிச்சிடுறா சத்தி. விளையாட்டுக்கு கூட நீங்க ஒரு பொண்ணு கூட நட்பா இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. என்னால அதை தாண்டிக்கவே முடியாது. பட்டுன்னு உசுறு போனாலும் போயிரும். தூக்கி விடுறதுக்கு கூட வழி இல்லாம ஆளு ஏழை ஜாதி குடும்பத்துல பிறந்த பொண்ணுனா என் நம்பிக்கை ஒண்ணு தவிர சொத்து சொகுன்னு என்கிட்ட எதுவுமே இல்லை. என்ன ஏமாத்திராதீங்க, என்ன ஏமாத்திராதீங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? காதலிக்கிறவங்க செத்து போறது ரொம்ப சுலபம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்றதுதான் ரொம்ப கஷ்டம். ராசாத்தி, என் உயிர் உள்ளவர உன்னை கண் கலங்காம காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை உனக்கு வேணும். அப்பதான் நல்ல காதலர்களா மட்டும் இல்ல நல்ல கணவன் மனைவியாவும் வாழ முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை காதலியா மட்டும் இல்ல மனைவியா நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நீங்க எவ்வளவு சந்தோஷமா வந்திருப்பீங்க. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். அதுக்கு எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். தண்டனை தானே? கண்டிப்பா தரேன். ஏய் ராசாத்தி, என் ஞாபகார்த்தமா இந்த கொலுசு ரெண்டும் எப்பவும் காலிலேயே இருக்கணும். இத என்னைக்குமே கழட்ட மாட்டியே. சாமி சத்தியமா, இத நான் என்னைக்குமே கழட்ட மாட்டேங்க. அப்படி என்னைக்கு நான் கழட்டேனோ அன்னைக்கு உங்க ராசாத்தி செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோங்க. உங்க நினைப்பு உங்க ஞாபகம் என்னைக்கு என் மனசுல இருந்துட்டே இருக்கும். கண்கள் பாடும் தினம் தினம் காதல் என்னும் கீர்த்தனம் இரு கண்கள் பாடும் தினம் தினம் காலையிலும் இளகும் மாலையிலும் பயிலும் ராகங்கள் தாளங்கள் ஆயிரம் நானும் கை தொடர்ந்தியும் நெய் தொட பாட்டு பாடும் வானம் பூமி என்னும் கீர்த்தனம்
இரு கண்கள் பாடும் தினம் தினம். தம்பி படியில நிக்காதீங்க, சட்டப்படி குற்றம், உள்ள போய் என் பொண்ணுக்கு பாதுகாப்பா இருங்க. கண்ட்ராக்டர் தூங்கிராம என் பொண்ணு இறக்கி விட்டுறியா? கண்டக்டர் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கீழே இறக்கி விடு. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சா? எல்லாம் இறங்க 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 சீக்கிரம்பா. பேசாம வா. அடேங்கப்பா எவ்வளவு அழகா இருக்கீங்க. உட்கார். என்ன சாப்பிடுற? வெல்கம் சார். டூ வெஜிடபிள் சூப். தேங்க்யூ சார். போட்டனா
என்ன பாக்குற? சாப்பிடு. ஹாய், கப்பல புல கப்புங்க. சாப்பிடு. ஹாய், அதப்பா. நல்லா இருக்கா? இதெல்லாம் நீ எங்க சாப்பிட்டு போற? நீங்க எங்க ஆத்தா வைக்கிற சோளப்புல மாதிரியே இருக்கீங்க. ஐயோ, வேற என்னதான் சாப்பிடுற? ஏங்க, கம்பம் கூழும் கேப்பக்களியும் கெட்டியா தயிரும் இருந்தா கொண்டுட்டு வர சொல்லுங்க. தை அதெல்லாம் இங்க கிடைக்காது. அப்ப குச்சியை சாது வாங்கி கொடுங்க, சாப்பிடுறேன். சரி, வா போலாம். குச்சி ஐஸ் தானே கேட்டேன். இந்த மாதிரி குச்சி ஐஸ் சாப்பிட்டுக்க மாட்டேன். என்ன பாருக்கு? இட்டாலியன் டிலைட், வெண்ணிலா, குஸ்தா, பாதாம் இதெல்லாம் இருக்குங்க சார். குச்சி ஐஸ்ல கேட்டா? சரி, ரெண்டு இட்டாலியன் டிலைட் கொடு. இதுதான் குச்சி ஐஸ். ஐ, எங்க ஊர் திருவிழால சாய தண்ணியில ஐஸ் கட்டி போட்டு தருவாங்களே, அதானே இது? ஆமா, சாப்பிடு. ஐ, ருசியா இருக்குங்க. அம்மா தாயே, போலாமா? ஆண்டவனே, இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்லா வையப்பா. ஆசைக்கு வெக்கம் கிடையாது, காமத்துக்கு கண்ணில்லேன்னு சும்மாவா சொன்னாங்க. வாலிப கோளாறு கோயில்னு தெரியாம ஆடிப்பாடி மகிழுதுங்க. நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வரும்போது இவங்க அப்ப ஆத்தா, நான் தான் பெரிய ஜாதி, நான் தான் பெரிய ஜாதின்னு போட்டி போட்டுக்கிட்டு இவங்களை தெருவில் விட்டுருவாங்க. அப்புறம் இதுக போய் தண்டவாளத்துல தலையை கொடுக்கறதும், கிணத்துல விழுகுறதும், விஷத்தை குடிக்கிறதும் இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கும் இந்த பொண்ணோட அப்பன் சின்னாங்கிட்ட போய் காதில் போட்டு வைப்போம். கும்பிட்றேங்கய்யா. ஆ, வாப்பா, சௌக்கியமா இருக்கிறியா? நல்லா இருக்குங்க. மண்ணாடியா கூப்பிட்டதா சொன்னாங்க, கைவேலையெல்லாம் விட்டுபிட்டு ஓடி வந்தேனுங்க. ஆஹா, அதனால என்னப்பா பரவாயில்ல. உன் வீட்டுல ஏதோ விசேஷமாமே? மண்ணாடி உங்களுக்கு தெரியாம என் வீட்டுல அப்படி என்னங்க விசேஷம் நடந்துற போகுது? அப்படியே நடந்தாலும் கவுண்டருக்கு தெரியாம காதல போடாம செஞ்சிருவாங்களா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன் பொண்ணுக்கும் அந்த ஹெல்த். என் பொண்ணுக்கு என்னங்க சாமி? உன் பொண்ணுக்கு என்ன, அவதான் நல்லா இருக்காள். நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அவங்க ரெண்டு பேருக்கும் ரகசிய கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். பார்த்தோமா? இந்த பாவப்பட்ட ஜென்மங்க, பொட்ட பிள்ளைகள் அப்படிலாம் விட்டு மாட்டாங்க. பண்ணாடியா தீர விசாரிக்காம எதையுமே சொல்ல மாட்டீங்கன்னு இந்த சிக்காட்ட சின்னாளுக்கு நல்லா தெரியும். அப்படியே இருந்தாலும் சொல்லுங்கய்யா, உங்க கண்ணால பார்த்தத காதால கேட்டத சொல்லுங்கய்யா. இப்பவே வீட்டுல போய் ரெண்டு நாள் பாத்துறேன். என்ன வசதி, தனியாவா வந்த? யாரும் துணைக்கு வரல? சரசாக்கா வந்திருக்காங்க, வெளியில காத்திட்டு இருக்காங்க. அது சரி, இந்த நேரத்துல ஏதாவது அவசரமா? எனக்கும் என் மாமாக படிச்சுட்டு இங்க வந்தாலும் வந்துடலாம். தயவு செஞ்சு நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அசடு, இப்ப எதுக்கு மனம் தளர்ற? ஊருக்கு போயிட்டு அஞ்சே நாள்ல திரும்பி வந்துடுவேன். திரும்பி வந்ததும் மறுவாரத்திலேயே நம்ம கல்யாணம். உங்க வீட்டுல மட்டுமில்ல, எங்க வீட்டுல மட்டுமில்ல, என்ன படைச்ச ஆண்டவனே வந்து தடுத்தாலும் உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை மனைவியா ஏத்துக்கிறது மட்டும் நிக்காது. தைரியமா போ. போயிட்டு வா. Thank you.
அநியாயம். என்னைக்கு இல்லாம நீ தண்ணிய போட்டுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்னையா பாக்குற? ஆட்டா இல்லாத புள்ள, ஆட்டா இல்லாத புள்ளன்னு செல்ல கொடுத்து பொத்தி பொத்தி வளர்த்திய. இப்ப செஞ்சிருக்கிற காரியத்தை பாத்தியா? யார பத்தி என்ன பேசுற? அதிகமா பேசுன உன் வாய தச்சிருவேன். போடு உள்ள. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உன்ற ஹோட்டல் எல்லாம் ஏங்கிட்ட காட்டுறதுக்கு பதிலா நீ பெத்து விட்டு இருக்கிற தங்க கட்டி அது கிட்ட போய் கா. நீ தைரியமா போ, என்ன நடக்குதுன்னு பாப்போ. நில்லு, எங்க போயிட்டு வர்ற? மரியாதையா சொல்லல, வார இருக்கிற மாதிரி அடுத்துருவேன். சொல்லு, எங்கடி போயிட்டு வர்ற? வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. என்ன சொன்ன? அப்பங்கிட்ட பேசுற பேச்சாடி இது. செல்ல கொடுத்து வளர்த்தேடி. ஒரு நிமிஷத்துல உங்க அப்பன் தலையில தீய வாரி கொட்டி பொசுக்கிட்டியடி. எனக்கு வேணும். உங்க அப்பா குடிமைக்க தீர்ந்ததுக்கு அப்புறமா நாம இந்த பக்கம் வரலாம். நடரா சாட்டி நம்ம வீட்டுக்கு போலாம். மாமனுக்கு தந்தி கொடுத்துட்டேன். இதுல யாராவது குறுக்க வந்தீங்க, ஒரே வெட்டா வெட்டி கூறு போட்டுருவேன். சும்மா பிள்ளைக்கு அபிஷேகம் பண்ணுங்கடா. முத்தா பொறுப்பதான் வேலை செய்யற கரையை தூக்கி போட்டு வாடா போலாம். எப்பவுமே செய்யற வேலையை மனசாட்சியோட செய்யணும். அப்பதானே சிங்கர சோறு வயிற்று ஓட்டும். என்ன முத்தா, பூச்சை கல்யாணம் ஒருவேளை காப்பி தண்ணி வாங்கி கொடுத்தியா? இல்ல உன் பொண்டாடி கையில இல்ல, ஒருவேளை சோறாக்கி போட்டியா? காப்பி தானே, வயிறு மட்டும் கொடுங்க, வாங்கி தரேன். வாங்கடா. இவன் இருக்கிறானே, உள்ளங்கையில சோறாக்கி ஊருக்கெல்லாம் விருந்து வைக்கிறான். இந்த கிண்டா தானே வேணாங்கிறது. ஆளுக்கு ஒரு புல் வாங்கி கொடுறா. ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்லா சொன்னான், வாங்கி கொடுத்துரு முத்தண்ணா. ஒரு வாரத்தை சம்பளத்தையும் முழுங்க பாக்குறீங்களா? வாங்கடா, வாங்கி தரேன். நல்லா சாப்பிடுற, சாப்பிடும்போது என்ன யோசனை? அம்மா, நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லலையே. என்கிட்ட மட்டும் தைரியமா கேக்குறல்ல, உங்க அப்பா கிட்டயும் கேட்க வேண்டியதானே? என்ன, ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, தங்கச்சி நிச்சயதார்த்தம் நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கல்யாணத்தை இதை விட சிறப்பா நடத்தணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தப்பா. யாரு கல்யாணத்தை? உன் கல்யாணத்தையா? ஏண்டா பேச தெரியாம பேசிட்டு மாட்டிட்டு முழிக்கிற? என்னங்க வசந்தி, கல்யாணத்தோட சேர்த்து ராஜா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு ராஜா அபிப்பிராயப்படுறான். நம்ம முடிவு சொல்லிட்டோம்னா அவன் போய் நிம்மதியா வேலை பார்ப்பான்ல, என்ன சொல்றீங்க? தம்பி, நீதான் உன் காதலை பத்தி, அந்த புள்ள ராசத்தை பத்தி எல்லாம் விவரமா எழுதிருந்தியே. இதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டியதில்ல. நீ ராசத்தையை கட்டிக்கிறதுல எங்க மூணு பேத்துக்கும் மனப்பூர்வமா சம்மதம் 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 உனக்கு திருப்தி தானே? பெத்த அப்பா ஆட்டாவை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஆட்டக்கார சிரிக்கையோட சேர்ந்து ஊரை விட்டே ஓடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. உன் மாமங்கட்டுற தாடி உன் கழுத்துல இருக்கணுமா, இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் தலை அவன் கழுத்துல இருக்கணுமா?
ராசாத்திய கதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்த மடல்ல சொந்த மடம், காசு கொடுத்து குடிக்க வந்தாச்சு. இது என்னடா பந்த பாசம், நமக்கு குடிக்கிறதுக்கு வேற இடம் இருக்கு, வாங்கடா போலாம். அக்கா அக்கா, முடியாதுன்னா முடியாது, பேசாம வீட்டுக்கு போடா. மாமியார் கலசம் பொன் கலசம், மருமக கலசம் மண் கலசமா? இவனு குடிக்க நான் குடிக்கூடாதா? வாங்கடா நம்ம இடத்துக்கு போலாம். டேய் தம்பி போக்கா. ஐயே ஏமாலே கை வச்சியா, ஏமாலே கை வச்சியா, உன் மயிலெல்லாம் சுத்துறோம் பாருப்போம். எவ்வளவு தைரியம் இல்லை, நம்மளை கைவிட்டான். ஏரியாவில் இருக்கிறாக்கா? அண்ணா இவன் அடிச்சான முத்தா மேல கை வச்சா? இல்லை முத்தா, ஓங்கி ஒண்ணு கூடுற போட்டோம் விடுங்கண்ண. கொடுடா அண்ண, என்ன எழுந்துடா, முத்தானுக்கு ஒரு பாட்டில் கொடுங்கடா. முத்தா இந்தா கொண்டா. என்னடா சாராயம் காய்ச்சறீங்க? ஏய் முத்தா இந்த வா. என்ன இதை போடு. ஏய் இது அவங்களுக்கு கொடு. என்னடா குடிங்க, வேலையை பாருங்கடா. உங்க ரெண்டு பேரையும் இப்படி உட்கார வச்சு மனசார சோறு போடும்போது என் மனசு எவ்வளவு நிறைஞ்சிருக்கு தெரியுமா? நானும் பொழைச்சேங்கிறதுக்கு இந்த ஒரு நாள் போதும்ப்பா. நீங்கக்கா என்னமோ பேசுறீங்க, நீங்க சாப்பிடுங்க. ராஜாத்தே, நாங்க ரெண்டு பேரும் உன் பக்கத்துல உட்கார கூட யோகியதை இல்லாத கேடு கெட்ட ஜென்மங்க தெரியுமா? இன்னைக்கு அதெல்லாம் நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சு விளக்கெத்தின பிறகு மாறி போச்சு. இவனை இப்படி ஒரு மனுஷனா பாக்குறதுக்காக நான் எத்தனை வருஷமா அழுதிருப்பேன் தெரியுமா? என்னால முடியல தாயே, உன்னால முடிஞ்சிருக்கு. அது என்னமோ தெரியல, இவனை கண்டிக்கவும் முடியல, தண்டிக்கவும் முடியல. இவன் செய்யற தப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உயிரோட கொண்டு போட்டலாம்னு வெறி வரும். ஆனா அக்கா பசிக்குது சோறு போடுன்னு கேட்டதும் அத்தனை வெறியும் அடங்கி போயிடும் தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்திலையும் நான் ஏன் இவனுக்கு காசு பணம் கொடுக்கல தெரியுமா? நான் செஞ்ச பாவத்தினாலதான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சோங்கிற பயம்தான். நீ வந்த பிறகுதான் எனக்கு அந்த புத்தியே வந்தது. நீ செய்யற புண்ணியத்துல ஏன் பாவக்கரை பட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பல்ல கடிச்சுக்கிட்டு உங்க கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பயம் முடிக்கிட்டு இருக்கியா இல்லையா? அவனையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. நீ கேட்டுக்க அவங்களை மிரட்டுறீங்க, நீங்க சொல்லுங்கக்கா.
எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது. ஆனா முடியலடா சத்தி. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். பேசாம இப்ப செய்யற தொழில விட்டுட்டு எங்க கூட இங்கேயே தங்கிக்கீங்க, அது போதும் எங்களுக்கு. கேட்டா பிரிக்கிறீங்க. நான் வேண்டாம்னு விட்டாலும் நான் பழைய தொலைச்சிருக்கேனே ஒரு கேடுகட்ட கூட்டம், அது என்ன விடாது. துரத்தி துரத்தி என்ன சாராய சாக்கடைக்குள்ளதான் தள்ளிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொன்னா புரியாத. எனக்கு சாவுன்னு ஒண்ணு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் சமாதியும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். அது வரைக்கும் இருந்து தொலைக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. அக்கா என்ன வேலை செய்ய போற? இவருக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர் வீட்ல வீட்டு வேலை தோட்ட வேலை எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி சரி. இவன் உடம்பு பத்தி டாக்டர் என்னமா சொன்னாரு? இப்ப கொடுத்திருக்கிற மாத்திரைகளை சாப்பிட்டாலே சரியா போயிடும் சொன்னாரு. ஆண்டவ இப்பதான் ஒரு நல்ல வழியை காட்டிருக்கான். இது மனசு ரோசா புள்ள. ஆமா ராசாத்தி, தூங்குற நேரத்துல முழிச்சுட்டு இருக்க, உனக்கு தூக்கம் வரல? பெரும் வயிற்றோட படுத்தா தூக்கம் வராது. கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கியா? அது இது வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு முதல்ல பாய போடு, தூங்கணும். பாத்து பாய் போட்டுட்டியா? புள்ள எனக்கு கூட பட்டுக்கோ. இன்னைக்கு என்ன தெரியுமா? நமக்கு மொத ராத்திரி பூ வாங்கிட்டு போன்னு அக்கா சொல்லிச்சு. முத முதன்னு இன்னைக்குதான் என் மேல பாசம் கட்டுற ஜீவனை பாத்துருக்க முடியல. போயா புருஷன் குண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் என்ன பேச்சு? சரி சரி, வேலைக்கு நேரமாச்சு, போயிட்டு வா. இல்ல புள்ள, இந்த எட்டு ஜான் உடம்புக்குள்ள எவ்வளவோ விஷயம் இருக்கு புள்ள. போக போக உனக்கே தெரியும் புள்ள. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் புள்ள, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு ஏத்த புருஷனை வாழ்ந்து காட்டுறேன் புள்ள. என்ன சினிமா போவான்?
என்ன விஷயம்? நம்பர் 14 முத்தானுங்க, இன்னைக்கு ஐயா வீட்டுலதான் டியூட்டி. மணி என்ன? வேலைக்கு வந்தா சரியான நேரத்துக்கு வரணும். இன்னைக்கு தான் இப்படியா இல்ல எப்பவுமே இப்படித்தானா? மன்னிச்சிருங்க ஐயா, இன்னைக்கு மட்டும் தான் இப்படி, இனிமேல் நான் சரியான நேரத்துக்கு வந்துறேன் ஐயா. பார்க்கலாம், வீட்டுக்குள்ள எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு, போய் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சிரு. சரி, அப்புறமா ஒரு லிஸ்ட் தரேன், கடைவீதிக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. போ போ, வேலையை பாரு. சரிங்க. பரவாயில்லையே, கொஞ்ச நேரத்துல வீட்டையே மாத்திட்டியே, வெரி குட். வேலை என்ன இப்படிதான் இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். அது ஐயா லிஸ்ட். ஆ, ஞாபகமா கேக்குறல்ல, எழுதி தரேன். ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? முத்தானுங்க. முத்தானுங்க இல்ல, முத்தான், சரிதானே? ஐயா யதார்த்தமாவும் இருக்கீங்க, சுதாரிப்பாவும் இருக்கீங்க, ஐயாவை மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படியா? ஐயா வீட்டில் வரலீங்களா? எப்போ வருவாங்க? சொன்னீங்கன்னா வேணுங்கிறதெல்லாம் கையோட வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டில் அம்மா அப்பா தான் இருக்காங்க, அவங்க இங்கெல்லாம் வரமாட்டாங்க, சொந்த ஊர்லயே இருக்காங்க. ஐயா நான் அதை கேட்கலைங்க, ஐயாவுடைய சம்சாரம் குழந்தைங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னு கேட்டேன். வீடு மனைவி குழந்தைங்கன்னு எதுவுமே இல்லாத வாழாவட்டி ஆம்பளைனா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ குடும்பஸ்தன் தானே? ஆமாங்க ஐயா, இந்த அனாதைக்கும் ஒரு மகராசி கொண்டாட்டியா கிடைச்சிருக்காங்க. ஐயா கேட்க மறந்துட்டேன், இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? முத்தாம்பாளையம் ஒரு கிராமத்துல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தேன். ஐயா அந்த ஊர் பொண்ணதான் நான் கட்டி இருக்கேங்க, அந்த ஊர் வளவுல குடி இருக்கிற சின்ன இல்ல என் மாமனுங்க, அந்த மாமன் பொண்ணு ராசாத்திய தான் நான் கண்ணால கட்டி இருக்கேங்க. நான் சொன்னதுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு கம்மன படுத்திருக்கேன், நான் சொன்னது நம்பலையா? முழு மனுஷனா மாறிடுவேன் நீ நம்புறப்போ, நீ சொல்றத நான் நம்புறேன் புள்ள. நான் உன சொன்னா கோச்சிக்க மாட்டியே? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா விஷயத்தையும் மறைக்காம நீ என்கிட்ட சொல்லிட்ட. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது துரோகம் புள்ள. ஒரு கெட்ட மனுஷனுக்கு வாழ்க்கையை கொடுக்க ஆசைப்பட்டு ஒரு நல்ல மனுஷனை கொன்னுட்ட புள்ள. ஆமாம் புள்ள, எனக்கு நீ செஞ்சது தியாகம்னா, ராஜாவுக்கு நீ செஞ்சது துரோகம் புள்ள. இப்ப என் மனசு இப்படி நெறிஞ்சிருக்கு தெரியுமாயா? இந்த சந்தோஷத்திலேயே இந்த நிமிஷத்திலேயே அப்படியே உன் மனையில படுத்து உசுர விட்டு தோணுது. இருமா, ஒரு நிமிஷத்துல ஆட்டோ குடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்த புள்ள ஏன் பயப்படுற? நான் இல்ல அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அழாது அழாது. சிஸ்டர், டாக்டர் ரவி இருக்காரா? உள்ள உட்காருங்க, வருவார். ஹலோ ராஜா. ஹலோ ரவி, ஹவ் ஆர் யூ? ஃபைன்.
ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் இல்லையே. நோ ப்ராப்ளம். ஒரு புது ஹார்ட் பேஷண்ட். இப்பதான் செக்அப் பண்ண. ஒரு நிமிஷம். பிரஸ்கிரிப்ஷன் எழுதி முடிச்சிட்டு அப்புறம் பேசுவோம். ஓ, டேக் யுவர் ஓன் டைம். வணக்கம் டாக்டர் ஐயா. இந்த இதுல எழுதி இருக்க மருந்தை வாங்கி நேரம் தவறாம கரெக்டா சாப்பிடணும். சரிங்க. நீ எங்க முத்தாங்க? வணக்கம் ஐயா. கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாம இருக்கு, அதான் டாக்டர் கிட்ட காட்டி போலான்னு வந்தேன். என்ன ராஜா, இவர் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? என் ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு. அப்ப நான் வரேங்க. வரேங்க. முத்தா ஐயா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க வேலைக்கு போக கூடாது. நான் சொன்னதை மீறி நீ எதுவும் செய்யவும் கூடாது, புரியுதா? ஆகட்டும் ஐயா, நீங்க சொல்ற மாதிரியே நடக்கிறேன். போயிட்டு வா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். முத்தானுக்கு என்ன டாக்டர் கம்ப்ளைண்ட்? இது ஒரு ரேர் கேஸ், ஒரு ஹார்ட் வீக்னஸ், அன்ஸ்டபிள் அன்சைனான்னு சொல்லலாம். மிதமிஞ்சின குடியினாலையும் செக்ஸ்னாலையும் வருது. வெளியில வாடா. யாரு? அவர் வீட்டுல இல்லைங்க, போயிட்டு அப்புறமா வாங்க. நினைச்ச அவன் இல்லாட்டி என்ன? அதான் நீ இருக்கிற. அதான் அவர் இல்லைன்னு சொல்றல, போயிட்டு அவர் இருக்கும்போது வாங்க. புரியாத பொண்ணா இருக்கிறிய. புருஷனை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இன்னொரு ஆம்பளை கூட படுப்பல? ஏன் புள்ள, நீதான் என்ன பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் கண்டுபிடிச்ச? ஆமா, இது பெரிய அதிசயமாக்கும். சத்து வச்சே, வரது புருஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓ, அப்படியெல்லாம் வேற இருக்கா? இதெல்லாம் தெரியாத புள்ள. இது புள்ள, சீக்கிரம் கிளம்பு, சினிமா போலாம். என்ன? ஆமா, கையில காசு இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எது போவ? கடை ஏதாச்சும் வாங்கினியா? அட மடப்பையம்மாவ சொல்ல மாட்டேன் புள்ள. புதுசா ஒரு ஆபீசர் வந்திருக்காரு, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நான் கூட அவர் வீட்டுல டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் புள்ள. ஆமா புள்ள, இதுக்கு முன்னாடி உங்க ஊர் முத்தம்பாளையத்துலதான் அவர் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தாராம். பார்த்தா செந்திருவா புள்ள, பேருக்கேத்த மாதிரி ராஜானா ராஜாதான் புள்ள. ஆஹா, கங்க அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்ல, அப்புறம் ஏன்டா போய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற? தங்கச்சி கல்யாணம் சொல்லி பணம் வாங்கிட்டு போனியா? கொண்டு வந்து கொடுத்தியா? இல்லையே. என்ன செய்யற? சாயந்தரமா எங்க வீட்டுக்கு வர. வந்து உங்க வீடு இருக்குல்ல, அத என் பேர்ல எழுதி வச்சுட்டு பேசாம போய்கிட்டே இருக்கிறே. மொத்தம் வரா. நிறுத்துப்பா, நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. நான் போய் கங்க அண்ணனை பாத்துட்டு வந்துடுறேன். என் சம்சாரண்ணா சினிமாக்கு போறோம். புது பொண்டாட்டியா? எங்கயோ எப்படியோ வழக்கம் போல தள்ளிட்டு வந்துட்டேன்னு பார்த்தா உன் செலக்ஷன் தூர்ப்பா. என்ன சமாச்சாரம்? நம்ம கதிர்வேலையில. கதிர்வேல? அதான் நான் கூட வேலை பாக்குறவன். அவனுக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவையா? உங்ககிட்ட கேட்க சொன்னா. உங்ககிட்ட கே? என்னது கதிர்வேல? அந்த பீத்தக்கா பசங்களை எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ என்ன செய்யற? நாளைக்கு நீயே வந்து பாண்டுல நீயே கையெழுத்து போட்டு நீயே பணத்தை வாங்கிட்டு போற, எப்படி வசதி? நீங்க சொன்ன கரெக்ட் தானே. ஆமா, ஏன் ரோட்டு மேல உட்கார்ந்துருக்கீங்க? ரோட்டு மேல? உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாது. இந்த தெருவுல அண்ணன் ஒரு கடை திறந்திருக்கல. நீ என்ன செய்யற? என் கூட வர. சூடா ஒரு கிளாஸ் லபக்குன்னு ஏத்துற. ஐயோ, உன் பொண்டாட்டி கூட சினிமா பார்க்கும்போது கிச்சினி வரும். Thank you.
கருது சாராயம் போட்டா தான் கிக்கேறுது சுடேறுது சுதியேறுது எம் பாட்டில் புல் பாட்டில் தள்ளாடுது டக்கருன்னா டக்கருது சாராயம் போட்டா தான் கிக்கேறுது சுடேறுது சுதியேறுது எம் பாட்டில் புல் பாட்டில் தள்ளாடுது அந்த ஆகாசம் கீழதான் வந்தாச்சு இந்த பூலோகம் மேலதான் போயாச்சு ஆகாசம் கீழதான் வந்தாச்சு இந்த பூலோகம் மேலதான் போயாச்சு டக்கருன்னா டக்கர் இது சாராயம் போட்டாதம் கிட்டேருது சுடேறுது சுதியேறுது எம் பாட்டில் புல் பாட்டில் தள்ளாடுது கிழதான் தள்ளுது ஆத்தாடே டக்கர்னா டக்கர் இது சாராயம் போட்டாதான் கிச்சேறுது சுடேறுது சுதியேறுது எம் பாட்டில் புல் பாட்டில் தள்ளாடுது சாராயம் ஊத்தினா சுடேறும் என் சரீரம் அப்பதான் மேலேறும் சாராயம் ஊத்தினா என் சரீரம் அப்பதான் மேலேறும் மாப்பிள்ள காட்சிடா மேலத்த அட மரப்ப தட்டுடா தாளத்த மேலத்த மரப்ப தட்டுடா தகடு 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 டக்கர்னா டக்கர்ந்து சாராயம் கிக்கேறுது சுடேறுது சுதியேறுது எம் பாட்டில் புல் பாட்டில் தள்ளாடுது ஆகாசம் கீழதான் வந்தாச்சு இந்த பூலோகம் மேலதான் போயாச்சு ஆகாசம் கீழதான் வந்தாச்சு இந்த பூலோகம் மேலதான் போயாச்சு தக்கருது சாராயம் போட்டாதான் கிக் ஏறு இந்த நேரத்துல அதுவும் ஒத்தையில எப்படி இங்க நிக்கிறது சத்தி எதுக்கு வந்த அது தனியா எனக்கு எனக்கு வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது
ராசாத்தி பார்க்கலாம் தான் வந்தேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. நிறுத்துறா நிறுத்துறா, ஆளை பார்த்தா கூட கும்பிடு அண்ணா. ஆமா கதிர்வேல் என்னமோ பணம் கேட்டா நீ அது. ஆமாண்ணா வந்து அந்த பாண்டிடுற அந்த குற கையெழுத்து போட தெரியுமா? இப்பதான் பொண்டாட்டி வந்துட்டால. ஆமா மாசம் மாசம் வட்டி சரியா வந்து சேரும்ல. என்னண்ணா போடு போடு. போட்டுட்டேன். போடிடா பணத்தை கொடுற. கூடண்டா ஆமா உன் கணக்கு என்னாச்சு? இது கதிர்களுடைய காசு. என்னுடைய பூரா சம்பளமும் இதுல இருக்கு. மனசு இருந்தா மாச செலவுக்கு கொஞ்சம் கொடுங்க. இப்ப பாண்ட கழுத்து போட்டிய கதிர்வேலு அவனுடைய பணம் வச்சுக்க. முத்தா புது பொண்டாட்டிக்கார முழு சம்பளத்தையும் என் கையில கொடுத்துட்டு பெருங்கையோட வீட்டுக்கு போனா நல்லா இருக்காது. ஒரு வேலை செய்ய, இந்த 300 ரூபாய கை செலவுக்கு வச்சுக்க. ஐயோ கணக்க அப்புறம் பாத்துக்கலாம். பாத்தும் பாக்காயும் போற ஒரு கை போடுறது என்ன முத்தா? எப்ப நீ தானே ஜெயிக்கிறது, உள்ளத போட்டு இருக்கிறத அல்றது. 300 ரூபாய் போட்டா 600 ரூபாய் கிடைக்கும், லாபம் தானே? ஒத்துரா உட்காருப்பா, உனக்கு இல்லாத இடமா போறாடே. இந்தாங்கடா சீக்கிரம் போடுங்கடா. கை செலவு ராசாத்தி பணம் கேட்ட என்ன பண்றது? அப்படியா? என்னால எந்திரிக்கவே முடியல. நீ போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கையா? இந்த பாவிக்கு வாக்கு போட்டு இப்படி ஆயிட்டிய, இப்படி ஆயிட்டிய ராசாத்தி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போய் சாப்பிடியா? இருப்புல வந்துடுற. சூடா ஒரு டீயும் ஒரு பண்ணு கொடுங்க. சீக்கிரமா ராசாத்தி, ராசாத்தி மெல்ல மெல்ல எந்திரிமா, மெல்ல மெல்ல. சூட ஒரு வாய் டீ குடி போல உடம்புக்கு தெம்பா இருக்கும், அப்புறமா டாக்டர் கிட்ட போலாம். என்ன இந்த போதையா? குடிக்க முடியல, வாயெல்லாம் கசுக்குது. சரி சரிமா. ஆமா சம்பளம் வாங்கிட்டியா? இது ஒண்ணுமே இல்ல, எல்லாம் வாங்கணையா? சம்பளம் சம்பளம் தானே? எல்லாம் ஒரு மனுஷனாடா, உன்னை செருப்பால அடிக்கணும். ஏண்டா உனக்கு புத்தியே வராதா? நீ திருந்தவே மாட்டியா? 7 வயசுல எங்க இருந்தோ வந்து எங்கிட்ட சேர்ந்தே, கூட பிறந்த பொறப்பா நினைச்சு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி உனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். நீ ஒரு மனுஷன் ஆகணுங்கிறதுக்காக உன் மாமா உனக்கு பொண்ணையும் கொடுத்தான். ஏண்டா இப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறதுக்கா இந்த சின்ன சிறு கழுத்துல தாலி கட்டி இழுத்தாண்டே? இவ முகத்தை நல்லா பாருடா, இவ கூட பொழப்பு தர நடத்த தெரியாது. நீ என்னடா பண்ண போறே? இவளை ஏண்டா உயிராட சாக அடிக்கிறேன்? சரிமா டாக்டர் கிட்ட போலாம்.
மண்ணில சொந்தம் பந்தம் பெத்து பொறப்பொண்ணு யாருமே இல்லப்பா. இது நாள் வரைக்கும் கண்ட பொம்பளைங்களோட சுத்தி சீட்டாடி கடங்காரனாகி குடிச்சு திரிஞ்சது போதும்ப்பா. என்ன சீரழிச்ச மாதிரி இந்த அப்பாவி பொண்ணையும் சீரழிச்சு கொண்டுடாதே. உன் கால வேணாலும் விழுறேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க ரெண்டு பேரும் மேல சத்தியமா நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். எந்த தப்பு பண்ண மாட்டேன். உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? டாக்டர் கொடுத்த மருந்து எல்லாம் சாப்பிடுறல? சாப்பிடுங்க ஐயா. உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க ஐயா. உட்கார் ஐயா. முதல்ல உட்காரு, அப்புறம் பேசலாம். பரவாயில்ல, உட்காருனா. இப்ப சொல்லு என்ன விஷயம் ஐயா? ஒரு பிஎஃப் லோன் போடணும், அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் முத்தம், 3000 ரூபா போட்டிருக்க? செலவு நிறைய இருக்குதா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் இருக்கு அடைக்கணும். அப்புறம் வைத்திய செலவெல்லாம் இருக்கு இல்லையா? லோன் போட்டு பணம் வர்றதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப அவசர செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கியா? சொல்லுமா, ஏதாவது பணம் வச்சிருக்கியா? என்கிட்ட சொல்றதுக்குண்ணா வைக்கப்படாம சொல்லு. பணம் கைவசம் இந்த முத்தா. ஐயா என்ன யோசிக்கிற? நான் ஒன்னும் இலவசமா கொடுக்கல, கை மாத்தா கடனா தான் தரேன். உனக்கு லோன் திரும்பி வந்த உடனே திருப்பி கொடு, வாங்கிக்கிறேன். வச்சுக்க மொத்தம். நன்றி ஐயா. ஐயா என்ன மொத்தம் தயங்குற? சொல்லு. உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுதான் தெரியலங்க ஐயா. பரவாயில்ல சொல்லு, நீ எப்படி சொன்னாலும் நான் புரிஞ்சுக்குவேன். அந்த நம்பிக்கையில தான் நீங்க எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிற தைரியத்துல தான் என் பொண்டாட்டி ராசாச்சி உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஐயா. நீ பண்ணது துரோகம் பண்ணன்னு நான் அவளை திட்டிட்டேன். அப்புறம் சின்ன புள்ளத்தனமா என் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்க தான் பெரிய மனசு வச்சு எங்களை மன்னிக்கணும் ஐயா. இன்னொரு விஷயம், கொஞ்சம் நாங்க பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு ஒரு தடவை வந்து வயிறார சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பெருமையா இருக்கும் ஐயா. அவசியம் வாங்க ஐயா. அப்ப நான் வரேங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா முத்தா. வரேங்க ஐயா, வரேங்க. என்ன முத்தா, சௌக்கியமா? குடும்பம் முதல்ல இடத்த காலி பண்ற. கடகாரன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானா? அது நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? வச்சுக்க. வேணாண்ணா, கடன் வாங்குறது வேணா. கடைக்கு வந்து சூடா ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு போவா. ஐயோ, நான் குடிக்கிறத நிறுத்திட்டாங்க. வேணாண்ணா, நான் வரேண்ணா. நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா இருக்கோம். மாப்பிள, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. மாமா என்ன மாப்பிள? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா?
மேல கோவமா? ஏன்? கடிதாசி போட்டா பதிலே காணோம். தபால்ல தான போட்டீங்க. நாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே தபால் வந்து சேந்துறோம். ஏன் போல சும்மா பாத்துக்கிட்டு இருக்க? குடிக்கிறதுக்கு எடுத்து வா. குடிக்கிறதுக்கா? என்னம்மா? மாப்பிள்ளை இன்னும் இத நிறுத்தலையா? இல்லப்பா. இப்பெல்லாம் அவர் குடிக்கிறதே இல்ல. ரொம்ப சந்தோஷம். அம்மா, நீங்க பேசிட்டீங்க. நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இந்த தை. போ புள்ள. போ. வீட்டுக்கு வந்த உடனே குடிக்க கொண்டு வரேன்னு துடிக்கிற. எங்க வீட்டுக்கு யாராவது வந்தா நல்லா கவனிப்பான்னு சொல்ல வந்தேன். மாமா, போன வாட்டி மாதிரி அவசரப்பட்டு போயிடாதீங்க. ஒரு வாரம் தங்கிட்டு தான் போகணும். ரொம்ப சந்தோஷம். கட்டில கண்டா போடும் மல்லாந்து படுத்துக்கிறீங்க. ஏன்றியா மேல? அக்கா, பாவம்க்கா. உனக்கு புரியுது, இங்க புரிய மாட்டேங்குதே. சும்மாடியா. மாப்பிள்ள, உங்க ரெண்டு பேரையும் நாங்க ஊருக்கு கூப்பிட்டு போலாம் தான் வந்தோம். ஏன்னா கண்ணால் ஆனதுல இருந்து நீங்க ஊருக்கே வரல பாருங்க. அதனால ஊர்ல நாலு பேர் நாலு விதமா எங்க பேசுறாங்க. ஒரே ஒரு வாட்டி பிறந்த மண்ண மிதிச்சுட்டு போயிருங்க. சொல்லுங்க. ஆமா மாப்பிள, மண்ண மிதிச்சுட்டு போயிருங்க. குடு போல. இந்தாங்கப்பா. பாத்தியா, காப்பியா? என்னது ருசி வித்தியாசமா இருக்கு? தேன் மாதிரி ஈக்குது. இது ஆலிக்ஸ் பா. ஓ, இதுதான் ஆலிக்ஸ். ஏனாம்ல ஆலிக்ஸ் கூட தெரியாம இத்தனை காலமா வளர்ந்திருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பள. ஏன் கண்ணு, ஆலிக்ஸ்னா என்ன? நானாச்சி கண்ணே, வா வா வா, நான் உடனாமா கேட்டேன்.
ராத்திரி இந்த ஒரு ராத்திரி சிவராத்திரி இந்த ஒரு ராத்திரி மாறா பூச்சேரோ சாப்பிட்டு மாறு நைக்காண்டு மேலா வாசிக்கத்தா நானாச்சி கண்டே வா 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 ஒரு நாய அப்படியே வெளியே போயிடு இல்ல உயிரோட சுத்து பட்டுக்கிடுவேன் என்னடி சொன்ன பொறுக்கி நாய் என்னைக்காவது ஒரு நாள் வெறி பிடிச்சு உன்னை கடிச்சு தீனு துப்பாம விட மாட்டான் இந்த கங்கு ஞாபகம் வச்சுக்க இப்ப போறண்டி மறுபடியும் வருவண்டி அடுத்த அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை அக்கா தங்கச்சியா நினைக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளை உனக்கு ஒரு மீச சரியான ஆம்பளையா இருந்தா கீழே இறங்கி வாடா ஒத்துக்கு ஒத்த பாத்துக்கலாம் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன் இன்னொரு தடவை ராசாத்தி பக்கமோ இல்ல என் தம்பி பக்கமோ தலைய காட்டுனே நாயே உன் சாவு ஏன் கையில தாண்டா ஆம்பளை இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள புகுந்து கலாட்டாவா பண்றேன் பொறுக்கி நாயே நீ நினைக்கிற மாதிரி பொம்பளைலடா சுளுக்கி நாச்சா உட்கார்ந்த இடத்திலேயே வட்டத்தையும் பாப்பா தட்டத்தையும் பாப்பா இவ விஷயத்துல ஏமாந்தா இருக்க இடம் கூட இல்லாம அலையணும் இப்படி வா புரிஞ்சதில்ல சரி நம்ம ஆட்கள்ல எவனும் யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாது நான் சொன்னபடி செஞ்சேன் தயிர் விக்கிற பொம்பளை சும்மாவே இருக்க மாட்டியா வேலைக்கு போறனாலும் வேணாங்கிற சும்மா இருங்கிற இப்படி ஏதாவது செஞ்சாலும் வேணாம் சும்மா இருங்கிற நம்ம கிட்ட பணமே இல்ல செலவு வேற நிறைய இருக்கு ஆமா வேணுமா நம்ம நாச்சாக்க கிட்ட பணம் கேட்டு பாப்போமா வேண்டாம் புள்ள இந்த மாதிரி நேரத்துல மனசு விட கூடாதுன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன இப்போ தைரியமா ஒரு காரியம் செய்ய போற என்ன பண்ண போற என் ஆபீஸ்க்கு போய் பிஎஃப் பணத்துல லோன் போட்டு வந்துடுறேன் அது கிடைச்சதும் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் புள்ள என்ன புள்ள சொல்ற ஆமையா நமக்கு என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் நாம நம்ம சொந்த கால நிக்கிறதுதான் நமக்கு பலம் நீ மட்டும் போறியா இல்ல நானும் வரட்டுமா வேணாம் புள்ள நான் மட்டும் போயிட்டு வந்துறேன் கஞ்சி குடிச்சிட்டு போயா வந்து குடிச்சிக்கிறேன் புள்ள எவனாவது இனிமே இவகிட்ட வந்து பாறையா வாங்கி குடிச்சிங்க நடக்கிறத வேற எங்கண்ண ஏரியாவில கடை வச்சிருக்கிற இப்ப என்ன நடக்குதுன்னு பா எவனாவது கைய வச்சிங்க ஒவ்வொருத்த நான் இழுத்து வச்சு அறுத்துடுவேன் இது என்ன உங்க கங்க வெண்ணக்கு பட்டா போட்டு கொடுத்த இடமாடா வைத்த சொத்து நாயங்களா மூடிக்கிட்டு வந்த வழியில ஓடல நடக்க காலு கூட இல்லாம துளுக்கு எடுத்துருவேன் துளுக்கு ஓடுகிறா பொறுக்கி நாயங்களா வாழவும் விட மாட்டாங்க பாழவும் விட மாட்டாங்க பாழா போன தொழிலை விட்டு தொலைக்கலாமா அதுவும் முடியல சாமி எல்லாரையும் நல்லா காப்பாத்திக்க சாமி எல்லாரையும் நல்லா காப்பாத்துங்க எங்களுக்கு தெய்வமா இருந்து உதவி செய்யற சொல்லுங்க
எங்களுக்கு தெய்வமா இருந்து உதவி செய்யற ஆபீசர் ஐயா ராஜாவ நல்லபடியா காப்பாத்து போதும் புள்ள மத்ததெல்லாம் நீயே வேண்டிக்க ஐயா உட்காருங்க அடுத்த வாரம் நீ வேலைக்கு வரலாம்னு டாக்டர் சொன்னாரு உடம்பு பர்ஃபெக்டா குணமாயிருச்சு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டா போதும்னு சொன்னாரு உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே நீங்க இருக்கும்போது எனக்கு என்னயா பிரச்சனை உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன் ஐயா குடும்பல நல்லா இருக்கேம்மா சாப்பிடுங்கய்யா ஏன் புள்ள நல்லா இருக்கு சொல்லக்கூடாதா தலையாட்றிய ஆமா ஐயா கிட்ட ஏதோ கேட்கணும் சொல்லிட்டு இருந்தியே ஐயா தான் நேர்லயே வந்துட்டார கேட்க வேண்டியதானே என்னம்மா என்ன கேட்கணும் வேற ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு கண்ணாலும் எப்ப எப்பன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா உங்களை பார்த்த உடனே பாயிடுச்சு பண்ணுட்டா ஓ அதுவா என்னால ஒரு கோயிலை மட்டும்தான் கட்ட முடிஞ்சது அதுல தெய்வத்தை குடி வைக்க முடியல நான் வட்டு மாவட்டான் எனக்கு சாவும் ஒன்று எனக்கு சமாதமா கிடைக்கும் நிம்மதியாக கிடைக்கலாம் கொல்லி போடக்கூட உள்ள எல்லாம் சொன்னியா அக்கா எனக்கு கொல்லி போடுறது கேட்டியா அக்கா கொல்லி போட்டு Sister, remove this. உக்கார் பிடிங்க உன் புருஷனுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா உணர்ச்சி வசப்பட்டதுனால ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கு மொத்தம் திடீர்னு பயந்துருக்கலாம் மத்தபடி ஒண்ணும் இல்ல நெஞ்சு வழியா நிவர் தடைச்சுப்ப என்னால தாங்கிக்க முடியல டாக்டர் நோனோ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல நான் சொன்ன டயத்துக்குள்ள முத்தம் பரிபூர்ணமா குணமாயிடுவாரு
இந்தம்மா இத வாங்கி. என்னங்க டாக்டர்? இதல பணம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி முத்தானுக்கு நல்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுங்க. வைத்தியம் பார்த்ததுக்கு நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தரல. பணம் வேற இருக்கு டாக்டர். வேண்டாம். யார் சொன்னது? நான் ஒண்ணு இலவசமா உன் புருஷனுக்கு வைத்தியம் பார்க்கல. இந்த பணமும் என்னது இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு வேண்டிய ஃபீஸ், இந்த பணம் எல்லாம் ராஜா கொடுத்தது. நேரா இதை உங்ககிட்ட கொடுக்க சங்கடப்பட்டு ஒரு சகோதரனுக்கு செய்யற உதவியா முத்தானுக்கு நான் இதை செய்யறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. வாங்க புள்ள, ஐயா தான் கொடுக்குறாள்ல, வாங்க. இது என்ன புள்ளது? தாயத்து மந்திரிச்சு வாங்கினது. நீங்க பயந்துருக்கீங்கன்னு டாக்டர் சொன்னார்ல, அதுக்காக விளக்கேத்தி அம்மன் கோயிலுக்கு போய் மந்திரிச்சு வாங்கினது. உங்களை திருத்தவே முடியாது. கண்ணுக்கு முன்னாடி உதவி செய்யற மனுஷனை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளை நம்புறீங்க. உங்களுக்கு வேண்டதா சும்மா இருங்க, என் திருப்திக்காக நான் தலைநிமிந்து பார்க்க கூட உனக்கு சங்கடமா இருக்கா? பேசு சத்தி. அன்னைக்கு நான் உன் வீடு தேடி வந்தப்ப கூட நீயா விரும்பி மனப்பூர்வமா என்ன வான் கூட கூப்பிடல? உன் புருஷ சொல்லித்தானே கூப்பிட்ட? என்ன பாக்குறத, என் கூட பேசுறத பாவமா நினைக்கிறியா சத்தி? எந்த தப்பும் பண்ணாத என்ன ஏரா சத்தி இப்படி தண்டிக்கிற? பேசு சத்தி, பேசு. நான் யாருங்க உங்களை தண்டிக்கிறதுக்கு? நீங்கதான் என்ன பேசுறோம்னு தெரியாம பேசு என்ன தண்டிச்சுட்டீங்கள? யாரு? நானா? உன்னையா? என்ன சொல்றா சாத்தி? உன் வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்போ என்னால ஒரு கோயிலத்தான் கட்ட முடிஞ்சது, அதுல தெய்வத்தை குடி வைக்க முடியலன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் என்ன மறக்கல? அதே சமயத்துல இன்னொருத்த பொண்டாட்டியும் உன் நினைக்கலையானு தானே அர்த்தம்? இப்படி பேசினா எப்படி ராசாத்தி? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிற? இல்ல, யாரும் யாரையும் தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் பேசுறேன். நானே என் புருஷனும் ஆக்கடையில பிறந்து தகதியில வளர்ந்து வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏற்றதா நினைச்சு நீங்களும் சேர்த்துக்குள்ள முழுகிறாதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாதான் புரியும். என்னைக்கு என் புருஷன் என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டாரோ அன்னைக்கே என் மூச்சு அவர் மூச்சோட கலந்து போச்சு. அதே மாதிரி என்னைக்கு நீங்க ஒரு பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டு உங்க மூச்சு அவ மூச்சோட கலக்குதோ அன்னைக்கு என் வீட்டுக்கு வாங்க. அது வரைக்கும் நீங்க மட்டும் இல்ல, உங்க நிழல் கூட என் மேல படக்கூடாது. தயவு செஞ்சு போயிடுங்க. கண்டிப்பா போறேன், திரும்பவும் வராதா சத்தி? இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்ல, இப்ப நீ சொன்ன மாதிரி உனக்கு சந்தோஷம் தானே? Thank you.
கொழுந்து முழா ஊத்தமா என்ன வருத்தமா மாறி கொழுந்து முழா ஊத்தமா நீ என்னீர் என்ன வருத்தமா நதியிலே பிடிச்சு மனசுல பஞ்சமில்ல தெரியுமா மாறிக்கொழுந்து முழா ஊத்தமா மாறி என்னீர் என்ன வருத்தமா நெஞ்சில் வச்சு பார்த்தேனே கொஞ்சவரும் கால் கொலுசு வாங்கி வந்து போட்டேனே அஞ்சு வண்ண பாதம் நெஞ்சில் வச்சு பார்த்தேனே கொஞ்சவரும் கால் கொலுசு வாங்கி வந்து போட்டேனே ரத்தத்தில் செந்தூரம் வச்சது நீதானே ரத்தமே கண்ணீரா பாயுது பொம்மானே பாசமெல்லாம் பொய்யாச்சா வேஷம்னு போயாச்சா மாறி கொழுந்து முள்ளா உருத்தமா மாறி என்னீர் என்ன வருத்தமா நம்பி வந்தேனே அச்சடிக்க சித்திரமா ஆசமுத்தம் தந்தேனே சிமல சிந்தேனே உன்ன நம்பி வந்தேனே அச்சடிக்க சித்திரமா ஆசமுத்தம் தந்தேனே சாதிய பார்த்தேனா சாமிய கேட்டேனா கண்மணி உண்மையிலே சத்தியம் செஞ்சேனே மாறியது நானாடி வஞ்சி கொடி நீ தாண்டி மாறி கொழுந்து முள்ளா ஊத்தமா மாறி என்னீர் என்ன வருத்தமா மாறி கொழுந்து முள்ளா ஊத்தமா மாறி என்னீர் என்ன வருத்தமா நதியிலே தீ பிடிச்சுமா மனசுல பஞ்சமில்ல தெரியுமா என் ஆசரா சாத்தி என் ஆசரா சாத்தி பார்த்து நல்லா கட்டுப்பா வணக்கம் ஐயா அடடே முத்தானா ரதிமணி போய் நம்ம டிரைவர் கூப்பிடு ஐயா என்ன இதெல்லாம் முத்தான் அவசரத்துல சொல்ல முடியல எனக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஐயா மாச சம்பளக்காரனுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டா நடக்கும் திடீர்னு தான் நடக்கும் அது சரி நீ வந்த விஷயத்த சொல்லு முத்தான் ஐயா எனக்கு கூட பிறந்த பொறப்பா இருந்து எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க திடுதுப்படி இப்படி போறேன்னு சொல்லும் போது மனசு தாடாட்டியும் சதா ஆடும் சொல்லுவாங்க கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பியா இல்ல நீ என்ன சகோதரனா நினைச்சுப்பாரு அந்த சந்தோஷமே எனக்கு போதும்
தப்புதான். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். நாள் போக போக எல்லாமே மாறி போயிடும். அம்மா என்ன விஷயம்? ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால முடிஞ்ச நன்றி கடன் மறுக்காம ஏத்துக்குங்க. வேண்டாம், நீயே வச்சுக்க. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் கொடுத்த மொய் பணமா இருக்கட்டும். என்ன யோசிக்கிற ஐயா? பழசு மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் மறந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீயும் ராசாத்தியும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அடுத்த வருஷம் இந்நேரம் ஒரு குழந்தையோட நீயும் ராசாத்தியும் நான் எங்க இருந்தாலும் வந்து பார்க்கணும். பாப்பியா? நிச்சயமா நானும் ராசாத்தியும் உங்களை வந்து பாக்குறோம் ஐயா. வரங்க ஐயா. ஐயா என்ன மொத்தம்? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா? நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு சம்சாரத்தோட தான் அடுத்த ஊருக்கு வேலைக்கு போகணும். மொத்தம் சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் சம்சாரத்தோட போய் தான் அடுத்த ஊர்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுவேன். சந்தோஷம் தானே? அது போதும் ஐயா, அது போதும். வரணுங்க. வர உண்மையிலேயே நாங்க யாருமே அக்கா தங்கச்சியோட பிறக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல இங்கப்பட்ட எச்சைய உன் உதட்டுல பட வைக்கிறேன். உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எங்களை ஏன் இப்படி சித்திரம் பண்றீங்க? என்னடி சொன்ன? பொறுக்கி நாய், இந்த வெறி பிடிச்ச நாய் இன்னைக்கு உன்னை கடிச்சு கொதற போகுதடி. வேண்டாம்
காதல் சிறையில் காதலுக்கு தண்டனை கொடுத்தால் அந்த ராசா அவளின் மானத்தை காக்க அவன் எரிமலையாய் வெடித்த போது அவனை புரிந்து கொண்டால் இந்த ராசா. இது காதலுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்த கதை அல்ல, களங்கத்தை போக்க அவன் எடுத்துக்கொண்ட யாகம்.